வணக்கம். இது அகில ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீரென அமெரிக்கா பறந்தார் பசல் ராஜபக்ச, பின்னணி என்ன? அரசாங்கத்துக்குள் வலுக்கும் உள்ளக நெருக்கடி, ரணிலின் அறிக்கைக்கு பின்னணியில் மகிந்த. மீண்டும் மகிந்தவின் கூட்டத்தை புறக்கணித்தார் விமல் வீரவம்ச. குருந்தூர் மேலையில் ராணுவ பாதுகாப்புடன் நிறுவப்பட்டது புத்தர் சிலை. படுதோல்வி அடைந்தது கோட்டபாய அரசாங்கம், கடும் சீற்றத்தில் தேரர். இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கா, வெளியான செய்தி. பிரதமர் மஹிந்த தலைமையில் முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. இலங்கையில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய தகவல், ஒரே நாளில் 23 பேர் உயிரிழப்பு. பிரதமரின் சர்வதேச தாரியர் தின வாழ்த்து செய்தி வெளியானது. குறைந்த வருமானம் பெறுவோர் சார்பாக பிரதமரின் முக்கிய ஆலோசனை வெளிப்படுத்தப்பட்டது. வெளிநாட்டிலிருந்து இலங்கை வரும் அனைவரும் கட்டாயமாக 14 நாட்கள் தனிமைப்படுத்தல். இலங்கையில் 2 நாட்களில் 49 பேர் கொரோனாவால் பலி. நாட்டை உடனடியாக முடக்குமாறு கோரிக்கை விடுத்த சஞ்சய பெரேரா. பிரித்தானிய வைரஸ் தொற்றாளருடன் நெருங்கி பழகியவர்களை தேடும் 200 சிஐடி அதிகாரிகள். தலைவரியை தீர்மானிக்கும் முக்கிய மாநாடு இன்று. இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதியன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் ஜனாதிபதி செயலணியின் தலைவருமான பசல் ராஜபக்ச இன்று அதிகாலை அவசர அவசரமாக அமெரிக்கா சென்றுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கோவிட் தடுப்புக்கான நடவடிக்கைகள் ஜனாதிபதியினால் பசல் ராஜபக்சவுக்கு கையளிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் அமெரிக்கா நோக்கி பயணித்துள்ளதாக அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளமை அறியத்தக்கது. கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்ட அறிக்கைக்கு பின்னால் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவே உள்ளார் என்ற சந்தேகத்தை சமூக ஊடக ஆர்வலர்கள் தெரிவிப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி மஹிந்தவின் வேண்டுகோளின் பேரிலேயே ரணில் குறித்த அறிக்கையை விடுத்ததாகவும் அந்த ஊடகம் சமூக ஊடக ஆர்வலர்களை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ள அதேவேளை அமைச்சரவையை முற்றிலுமாக புறக்கணித்து ஜனாதிபதி தன்னுடைய நெருங்கிய கூட்டாளிகளுடன் நாட்டை அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களிடையே கவலை அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இத்தகைய நியாயமான சந்தேகம் எழுந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இவை சார்பாக தனது பெயரை தெரிவிக்க வேண்டாம் என தெரிவித்து குறித்த ஊடகத்திடம் சிரேஷ்ட அமைச்சரவர் வெளியிட்ட தகவலில் ஜனாதிபதிக்கும் அமைச்சரவைக்கும் பாரிய இடைவெளி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி ராணுவ தளபதிக்கும் மற்றும் பல தொழிலதிபர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கின்றார் என்றும், அத்துடன் தற்போது ஜனாதிபதியின் செயலாளர் கூட பிரதமரின் தொலைபேசி அழைப்புக்கு கூட பதிலளிப்பதில்லை, ஜனாதிபதி எங்களை பயன்படுத்த இல்லை, மஹிந்தானந்த அழுத்கமே கூட அவர் சொல்வதை கேட்பதில்லை, எனினும் அங்களை பொருட்படுத்தாமல் தற்போது வளர்ந்தவர் சஜித்தான் என்று தெரிவித்துள்ளமை அறியத்தக்கது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கூட்டத்தை தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான அமைச்சர் விமல் வீரவம்ச புறக்கணித்துள்ளார். ஆளும் கட்சியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சி தலைவருடனான சந்திப்பு அலரி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்றிரவு நடைபெற்றது. பங்காளி கட்சிகளின் தலைவர்களுடன் இவ்வாறான சந்திப்புகளை முன்னதாக புறக்கணித்திருந்த அமைச்சர்களான வாசுதேவ நாணயக்கார, உதய கமன்வில் ஆகியோர் நேற்றைய கூட்டத்தில் பங்கேற்றார்கள். அத்துடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டிலானலஸ் பங்கேற்றிருந்தார். எனினும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான அமைச்சர் விமல் வீரவம்ச இதில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தது தென்னிலங்கை அரசியலில் மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் ராணுவத்தினரின் ஏற்பாட்டில் பௌத்த விகாரிகளுக்கான வழிபாடுகள் நேற்று முதல் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதன்போது பௌத்த துறவிகள் வெளியோயா சிங்கள மக்களின் வழிபாட்டுடன் ராணுவத்தின் முழுமையான பாதுகாப்புடன் பௌத்த விகாரிக்கான வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட அதேவேளை குருந்தூர் மலையில் ராணுவ பாதுகாப்புடன் புத்தர் சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் நிலைமைகளை கையாள்வதில் ராஜபக்ச அரசு படுதோல்வி அடைந்துள்ளதாக அபயராம விகாரையின் விகாராதிபதி முருந்தெட்டுவ ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். கொரோனா விடயத்தில் அரசு இப்போதும் பொய்யான தரவுகளையே கூறுகின்றது. ஆனால் அமெரிக்காவின் வாஷிங்டன் பல்கலைக்கழக அறிக்கையில் இலங்கையில் செப்டம்பர் மாதம் அளவில் 20,000 அதிகமான கொரோனா மரணங்கள் ஏற்படக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தரவுகள் அரசிடம் இருந்தாலும் அதனை அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது என்றும், இப்போதுள்ள நிலைமையில் நாட்டை முறையாக நிர்வகிக்காது விட்டால் ஊழியர்களை முறையாக வழங்க முடியாது, குறைந்தது 2 வாரங்களிலும் நாட்டை முடக்காதுவிட்டால் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவர் மேலும் செய்தி வெளியிட்டுள்ளமை அறியத்தக்கது. தகுதியான சுகாதார அதிகாரிகளை ஓரங்கட்டிவிட்டு ராணுவமும் தகுதியில்லாத அதிகாரிகளும் அமைச்சர்களும் அரசு நிர்வாகத்தை கையில் எடுத்துள்ள காரணத்தால் இந்தியாவின் நிலையொன்று இலங்கையில் ஏற்படும் அபாயம் இருக்குமாக அவர் மேலும் செய்தி வெளியிட்டுள்ளார்.
ஊரடங்கு உத்தரவு பிறப்பிப்பது சார்பில் அரசாங்கம் இதுவரை தீர்மானிக்கவில்லை என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை சமூக வலைதளங்களில் இன்று இரவு 11 மணி முதல் நாளை அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக செய்திகள் பரவி வருகின்றன. அந்த தகவல் உண்மைக்கு புறம்பானது என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்ட அதேவேளை அடையாளம் காணப்படும் பகுதிகளை முடக்கவும் மாகாண ரீதியிலான பயணத்திரைகள் மட்டுமே விதிக்கப்பட்டுள்ள அதேவேளையில் ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் அவை சார்பில் எந்த தீர்மானமும் முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை அறியத்தக்கது. கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய துரித செயற்பாடுகள் சார்பில் கவனம் செலுத்தல் உள்ளிட்ட விடயங்களை மையமாக கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன முன்னணியின் கட்சித் தலைவர்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் அலரி மாளிகையில் நேற்று ஒன்று கூடினார்கள். கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசாங்கம் இதுவரை முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் இதன்போது தலைவர்களது கவனத்துக்கு உட்படுத்தப்பட்டதுடன் எதிர்கால நிலைமைக்கு முகம் கொடுக்க அந்தந்த பிரதேசங்களில் சிகிச்சை மையங்களை நிறுவுவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை தடுப்பூசி வழங்கல் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என இதன்போது பிரதமர் சுட்டிக்காட்டிய அதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமரவின் இளைஞர் முன்னணியால் கோவிட் தொற்றாளர்களுக்காக செயற்படுத்தப்படும் 10 நாட்களில் 10,000 படுக்கைகளை தயார் செய்து சிகிச்சை நிலையங்களுக்கு கையளிக்கும் திட்டத்தை கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சித் தலைவர்களால் பாராட்டப்பட்டது. இலங்கையில் நேற்று செவ்வாய்க்கிழமை கொரோனா தொற்றுக்கு இலக்காகி மேலும் 23 பேர் உயிரிழந்துள்ளார்கள். குறித்த தகவலை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் சற்று முன்னர் உறுதிப்படுத்திய அதேவேளை இந்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 850 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாதியர் சேவையின் நிறுவனரான ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் ஜனன தினத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் 12 கொண்டாடப்படும் சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்துக்களை பகிர்வதில் மகிழ்ச்சியடைவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தாதியர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் உலகின் மிகப்பெரிய சுகாதார செயலணியாக தாதியர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்காக செய்யும் தனித்துவமான சேவையை விசேடமாக நினைவு கூற வேண்டும் என்றும் எதிர்கால சுகாதார சேவை நோக்கிற்காக தாதியர்களாக குரல் கொடுப்போம் எனும் தொனிப்பொருளில் இம்முறை சர்வதேச தாதியர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அதற்காக பங்களிக்கும் இலங்கையின் தாதியர்களுக்கு பலமாக நிகழ்வதற்கு ஒரு அரசாங்கமாக நாம் எப்போதும் தயார் என்பதையும் நினைவுபடுத்துகின்றேன். தாதியர் சேவையின் மதிப்பை உணர்ந்து 3 தாதியர் டிப்ளோமா கல்வியை 4 பட்டப்படிப்பாக தரம் உயர்த்த தீர்மானித்துள்ள அரசாங்கம் தாதியர்களை சர்வதேச பயிற்சி முறைகளை வழங்கி ஆங்கில மொழி திறனை வளர்ப்பதன் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு தயாராவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நமது தாய்நாடு கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட தருணம் இரவு பகல் பாராது அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் 36,000 அதிகமான தாரிய அதிகாரிகள், சிறப்புத்தர தாரியர்கள், பொது சுகாதார தாரியர்கள், பொது சுகாதார தாரிய அதிகாரிகள் உள்ளிட்ட சுகாதார ஊழியர்கள் அனைவரதும் அதிவிசேட சேவை காரணமாக ஏராளமான மக்களுக்கு இன்று மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைத்துள்ளது அது மிகையாகாது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. குறைந்த வருமானம் மற்றும் நடுத்தர வர்க்கத்துக்கு வீட்டு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் விசேட கவனம் செலுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்று அலரி மாளிகையில் வைத்து தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்ட அதேவேளை குறைந்த வருமானம் பெறுவோர் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கென முன்மொழியப்பட்ட வீட்டு திட்டங்கள் மற்றும் தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் சார்பாக பிரதமர் இதன்போது கவனம் செலுத்தினார். அந்த திட்டத்தை எவ்வித தாமதமுமின்றி துரிதமாக செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் துறை சார்ந்த அமைச்சர் என்ற ரீதியில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ள அதேவேளை பம்பலப்பிட்டி மற்றும் நாரகன்பட்டி பிரதேசங்களில் நிர்மாணிக்கப்பட உள்ள முன்மொழியப்பட்ட வீட்டு திட்டங்களுக்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறும் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனங்களை தெளிவூட்டி பலருக்கு வீட்டு வசதிகள் உரித்தாகும் வகையில் செயற்படுத்துமாறும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை அறியத்தக்கது. குறித்த சந்தர்ப்பத்தில் ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த பிரதமரின் மேலதிக செயலாளர் சமிந்த குலரட்ன, ராஜாங்க அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் கீர்த்தி ரஞ்சித் அபே ஸ்ரீவர்த்தன, வீடமைப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் DAPSN விராரத்ன, பிரதிபதி முகாமையாளர் KJ ஜானக, சட்ட அதிகாரி DM ஜெயலத் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வரும் அனைவரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவது மீண்டும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உடன் அமலாகும் வகையில் இந்த உத்தரவு அமலாக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் செய்தி வெளியிட்ட அதேவேளை சுகாதார அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள புதிய சுகாதார வழிகாட்டலில் இவை சார்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்கள், இரட்டை பிரஜா உரிமை பெற்றவர்கள், சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு பிரஜைகள் மற்றும் ராஜதந்திரிகள் என வெளிநாட்டிலிருந்து இலங்கை வரும் அனைவரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இவை மட்டுமல்ல, தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களும் இவற்றில் உள்ளடங்குவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நபர்கள் தொற்றாளர் ஒருவருடன் நெருங்கிய தொடர்பை பேணியவரின் அடையாளம் காணப்பட்டால் தனிமைப்படுத்தல் காலம் மேலும் நீடிக்கப்படும் என்றும், இந்த தனிமைப்படுத்தல் உத்தரவு எதிர்வரும் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை இலங்கை மற்றும் பிற நாடுகளின் எதிர்கால கோவிட் நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த தனிமைப்படுத்தல் காலத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை அறியத்தக்கது. இலங்கையில் கடந்த 2 நாட்களில் 49 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள அதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 850 அதிகரித்துள்ளது. நேற்று 23 கொரோனா மரணங்களும் நேற்று முன்தினம் 26 கொரோனா மரணங்களும் பதிவாகியுள்ளன என்று அரசு தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று முன்தினமே நாட்டில் அதிகளவு கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன என்றும், வத்தேகம பகுதியைச் சேர்ந்த 3 மாத குழந்தை ஒன்றும் கொரோனா வைரஸ் தொற்று கிழக்காகி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளது. அத்துடன் நேற்றைய தினம் 14 பெண்களும் 14 ஆண்களும் 11 பெண்களும் உயிரிழந்துள்ள அதேவேளை நேற்று 15 ஆண்களும் 8 பெண்களும் என 23 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் அதிகரித்து கொண்டே செல்வதால் நாட்டை முடக்குமாறு சுகாதார நிர்வாகம் சார்பான பேராசிரியர் வைத்திய நிபுணர் சஞ்சய் பெரேரா கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கத்தினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நாட்டை உடனடியாக முடக்குவதே சிறந்த தீர்மானம் என மருந்துகள் மற்றும் சுகாதார நிர்வாகம் சார்பான பேராசிரியர் வைத்திய நிபுணர் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ள அதேவேளை, மேலும் நாட்டில் தற்போது பதிவாகும் அன்றாட மரணம் மற்றும் தொற்று தரவை நம்ப முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் காலங்களில் இறப்புகளின் எண்ணிக்கை 20,000 கூட கடக்கும் வாய்ப்பு உள்ளதென்றும், செப்டம்பர் மாதத்துக்குள் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 500,000 அதிகமாகலாம் என்று சஞ்சய் பெரேரா எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆகவே இத்தகையதொரு சூழ்நிலையை தடுக்க நாட்டை முழுமையாக முடக்கி கொரோனா வைரஸ் தொற்றினை கட்டுப்படுத்த உரிய செயற்பாட்டினை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளமை அறியத்தக்கது. பிரித்தானியாவில் திரிவடைந்த B.1.1.7 கொரோனா வைரஸ் தொற்று நோயாளிகளுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தவர்களை தேடும் நடவடிக்கைகளில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்நடவடிக்கைகளில் 200 புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்படி வைரஸ் தொற்று பரவல் இனம் காணப்பட்டுள்ள 6 மாவட்டங்களில் தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதேவேளை புலனாய்வு பிரிவினர் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்தவர்கள் பலரை இதுவரை இனம் கண்டு அவர்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியதாகவும், அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ள அதேவேளை, மிக வேகமாக பரவக்கூடிய பிரித்தானிய திரிபு கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் நாட்டில் 6 மாவட்டங்களிலும் உள்ள 21 பிரதேசங்களில் இனம் காணப்பட்டுள்ளார்கள். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஜீவவாயு விஞ்ஞானத்துறை பணிப்பாளர் கலாநிதி சத்தியம ஜீவரத்ன தலைமையிலான குழுவினர் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட வைரஸ் தொற்றாளிகளின் 66 மாதிரிகளை ஆய்வு செய்து பிரித்தானிய B.1.1.7 வகை வைரஸை இனம் கண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம்களுக்கான தலைமுறையை தீர்மானிக்கும் மாநாடு இன்று 12ஆம் தேதி புதன்கிழமை மாலை மஹ்ரிப் தொழுகையை தொடர்ந்து கொழும்பு பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெறவுள்ளது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் புரைக்குழு தலைவர் ஹலீபதுல் குலபா மௌலவி ஜே அப்துல் ஹமீத் பஹி தலைமையில் இடம்பெறும் கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும் தீர்மானம் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லீம் சேவையின் ஊடாக உத்தியோகபூர்வமாக நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்படும் என்றும் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் செய்தி வெளியிட்டுள்ளமை அறியத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.